Hi everyone, welcome to our channel. So in the video, we will see what we World War அப்படிங்கிறது ஓகேங்களா சோ அதாவது World War 1 and 2 அந்த மாதிரியான விஷயம் கிடையாது சோ இப்போ கரெண்ட்லி இன்டர்நெட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போறோம் சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Fortnite அப்படினு ஒரு கேம் இருக்கு இல்லையா சோ அந்த கேம் வந்து இப்போ Amazonம் சாரி Apple and Google இருந்து வந்து டீலிஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே சோ இத பத்தி நம்ம பேசணுமா அப்படினு கேட்டிங்கன்னா இதுலயும் வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது ரிலேட் ஆகுது ஓகேங்களா சோ அது என்னன்னா அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படிங்கற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நிறைய கிரிப்டோ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ডেইলি வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் and 20 coin அதாவது alt coin ஓட ஒரு 20 picks வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ அது எல்லாமே வந்து என்னென்ன அப்படிங்கறது வந்து செக் பண்ணி பாருங்க சோ இப்ப வரைக்கும் அது எப்படி வர்க் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்வாங்க இல்லையா சோ நியூஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து எப்படினு பார்த்தறலாம் சோ இன்னைக்கு மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் அதாவது நான் 1 day before தான் வீடியோ வந்து பிரப்பர் பண்றேன் சோ பிட்காயினோட பிரைஸ் அப்படிங்கிறது 11800 அப்படிங்கற மாதிரி பிரைசிங்ல இருக்கு சோ அடுத்தமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து நான் வீக் 2 டேஸ் முன்னாடி வீடியோ வந்து போட்டுருக்கேன் சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க சோ பிட்காயினோட அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படினு சொல்லிட்டு அண்ட் செயின் லிங்கோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ ஓகே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா blockchain phone அப்படினு சொல்லக்கூடியது ஓகேங்களா சோ இது வந்து ரியாலிட்டில வந்து சாத்தியமா அப்படிங்கற மாதிரி வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே பட் இது வந்து பாசிபிள் தான் அப்படினு வந்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இன்வென்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முடியுமா அப்படினு வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து திங்க் பண்ணி பாத்துறோம் பட் அது வந்து முடியும் அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்வென்ஷனும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு சோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு blockchain mobile அப்படிங்கறது அதாவது blockchain smartphone அப்படிங்கறது வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் ஈவன் ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு இல்லையா சோ அதுக்கும் வந்து நிறைய प्रिपरेशन வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ இதுல பெரிய லெவல்ல வந்து கேம் ப்ளே பண்ண போறது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த blockchain smartphones அப்படிங்கிறதுல Samsung அப்படினே வந்து சொல்லலாம் ஓகேங்களா சோ முக்கியமான ரோல் அப்படினு பாத்தீங்கன்னா Samsung தான் வந்து இதுல ப்ளே பண்ண போகுது மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியா தான் வந்து இப்ப வரைக்கும் இருக்கு and even though வந்து Samsung ல நிறைய டெவலப்மென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த கிரிப்டோ ஷார்ட் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு ஆக்சுவலி ஒரு சீரியஸ் மாதிரி வந்து நான் பண்ணிருந்தேன் சோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க செக் பண்ணிருந்தீங்கனாலே தெரியும் சோ கிட்டத்தட்ட 2 मंथ्स பிஃபோர் 46 வியூஸ் தான் வந்து இருக்கு பட் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் அதுல இருக்குது எல்லாமே ஓகேங்களா சோ அது எல்லாமே வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்களேன் சோ அடுத்த நியூஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ blockchain gaming அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு வர போகுது அந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கற விஷயம் வந்து கேமிங் குள்ள எப்படி வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப ரீசன்ட்டா நடந்துருக்க கூடிய இந்த Apple and Googleோட அந்த Fortnite வந்து kick out பண்ணாங்க இல்லையா சோ அந்த விஷயம் ஓகேங்களா சோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய காரணங்கள் இருக்கு சோ அது என்னன்னா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் நான் சொன்ன இல்லையா சோ ஸ்மார்ட்போன்ஸ்ல அப்படிን பார்த்துட்டீங்கன்னா Samsung தான் வந்து கீ ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது அப்படினு வந்து சொல்லிட்டேன் இது வந்து இன்னைக்கு ரீசன்ட்டா கிடைச்ச நியூஸ் ஓகேங்களா சோ இந்த நியூஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ ஆகஸ்ட் 13 ல வந்து கிடைச்சது அது 2019 ல ஓகேங்களா சோ S10 அப்படிங்கறது ஓகே சோ இது வந்து பழைய நியூஸ் பட் கனெக்டிவிட்டி அப்படிங்கறது நம்ம நிறைய இடத்துல பாத்துறோம் சோ நம்ம எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவும் வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பிரப்பர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ ஒவ்வொரு நியூஸுக்கும் வந்து ஒவ்வொரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு அதனால தான் சொல்றேன் blockchain gamingல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அண்ட் Samsung வந்துட்டு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து கீ ரோல் வந்து ப்ளே பண்ண போகுதுனே வந்து சொல்லலாம் ஓகேங்களா சோ gamingல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படினு சொல்றதுல இன்னொரு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த NFT அப்படினு சொல்லக்கூடிய டோக்கன் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படினு வந்து சொல்லுவாங்க சோ அதுதான் வந்துட்டு கேமிங் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பெரிய ரோல் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ கேமிங் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அதாவது நீங்க வந்து வாங்கலாம் சோ அதை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பர்சேஸ் பண்ணலாம் சோ விளையாடலாம் அப்கிரேட் பண்ணலாம் அதை நீங்க வந்து செல் பண்ணலாம் சோ இதுதான் வந்துட்டு பேசிக்கா இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அந்த blockchain gamingல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் ரீசன்ட்டா வந்து சவுத் கொரியால இருக்கிற ஒரு சாட் கம்பெனி ஓகேங்களா சோ சாட் ஆப் அப்படினு வந்து சொல்றாங்க சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கக்கோ அப்படினு சொல்லிட்டு சோ இந்த ஆப் வந்து பெரிய ஆப் தான் சோ இத பத்தின நியூஸும் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம் பழைய வீடியோஸ்ல ஓகேங்களா சோ வீடியோஸ்
செக் பண்ணாதவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கிரிப்டோ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்செயின் கேமிங், சாம்சங் வேலட்டோடது என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்எஃப்டி டோக்கன் ஓகேங்களா. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நியூஸ் எல்லாமே வந்து பாருங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதோட அந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கனோட மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஓகேங்களா, ஸோ அதாவது ட்ரிபிள் ஏ லெவல் கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதாவது ரொம்ப பெரிய கேம்ஸ், இப்போது ஃபோர்ட்நைட் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப பெரிய கேம்ஸு, அண்டு பப்ஜி, ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது, அண்ட் மைண்ட் கிராஃப்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து வரும். அண்ட் ஈவன்தோ வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த கேமிங் அதுக்குள்ளே வந்துட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லெவலில் வந்து க்ரோத் ஆகிருக்கு இல்லையா. அண்டு கேமர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்து உருவாகிட்டாங்க. ஈவன் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து நம்ம சும்மா பார்த்தோம் அப்படின்னால பப்ஜிக்கு வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான கேமிங் சேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக சின்ன சின்ன பசங்களே வந்துட்டு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களோட கிரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு அதை வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷனுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு யங் ஜென்ரேஷனை வந்து கொண்டு வர்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அண்டு யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு இதில் ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலினியம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இதை வந்துட்டு மிலினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய அந்த 80ஸை வந்துட்டு பிரபு சொன்ன மாதிரி ஜென்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது ஸோ டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சனோட இந்த ஜெமினாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியோட இன்டகிரேஷன் ஓகேங்களா. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலில் இந்த ஜெமினாய் அப்படிங்கிறது வந்து இன்டகிரேட் பண்ண போகுது. அதாவது இந்த வேலெட்டு ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலெட் வந்து இன்பில்டாக வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த ஜெமினி அப்படிங்கிற வேலெட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா விங்கிள் பாக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட தான் ஓகேங்களா. ஸோ அந்த இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பிளாக்செயின் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தனி ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 12 நிமிஷம், ஸோ 12 நிமிஷம் வந்து வர்த் தான், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெமினாய் இருக்கு இல்லைங்களா, ஸோ இவங்க வந்துட்டு அந்த என்எஃப்டிஓட மார்க்கெட் பிளேஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பினான்ஸ் வந்துட்டு நார்மல் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும், அதாவது ஒரு மெட்டீரியல்ஸாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிரிப்டோ கிட்டிஸ் வந்துட்டு பூனையெல்லாம் இருக்கும். அண்டு ஸோ அது வந்து தெரியாதவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பப்ஜியில் வந்துட்டு ஒரு ஷர்ட் இருக்குது, கன் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை நான் வந்து என்எஃப்டியில் இருக்குது, ஸோ இதை வந்து நான் செல் பண்ணும் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கணும், ஸோ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜெமினாய் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து இவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து இன்டர்கனெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ சாம்சங் அப்படிங்கிறது ரொம்ப லெவலில் வந்து தீட்டா கூட இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ தீட்டா கூட இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினாய் அப்படின்னு சொல்லும்போது இன்ஜின் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே வரும் ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ட்டு ஓகே. ஸோ இங்கே என்ன இந்த விஷயம் வந்து என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடியோ கிளிப்பும் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ காயின் டெஸ்கில் போனீங்க அப்படின்னா ஆடியோ கிளிப் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஓகே. ஸோ இதில் ஃபைனலி அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் அப்படிங்கிறது வந்து கீ ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த கிக் அவுட் வந்து எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் டேக்ஸ் வந்துட்டு கூகுளுக்கும் ஆப்பிளுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பப்ஜி ஆர் இல்லை வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, ஸோ அதில் தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதாவது 30% ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்கும் போகும் ஓகேங்களா. ஸோ அது போகத்தான் வந்து இந்த ஃபோர்ட்நைட் ஆகட்டும் இல்லை இந்த பப்ஜியாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்கு வந்து போகும். ஸோ இந்த
ஒரு பேமெண்ட் கேட்வே வந்துட்டு இவங்க வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க ஒரு டோக்கன் வச்சு, ஓகேங்களா? ஸோ அது வந்து சென்ட்ரலைஸ்டு டோக்கன் தான், பட் அந்த டோக்கன் வச்சு வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இவங்க லாஸ் அவுட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வந்து எத்திக்ஸ் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அவங்க எடுத்து வச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனபிளான ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அமேசானும் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தானே பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் வந்து உங்கள் கூட வந்து இன்டகிரேட் ஆகுதா? இல்லைல்ல. ஸோ அப்போ நாங்கள் ஏன் வந்து கொடுக்கணும்? அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30% அங்கே கொடுக்கணும் அப்படின்னா 70 ரூபா பொருள் 100 ரூபா அப்படின்னு வந்து விற்றா தான் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டான அமௌண்ட்டும் வந்து போய் சேரும். அண்டு 30% டேக்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு போகும், ஓகேங்களா? அதாவது 70 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து சொல்கிறாங்க ஃபோர்ட்நைட் என்ன அப்படின்னா, நான் வந்து 70 ரூபா பொருள் 70 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். சென்ட்ரலைஸ்டு விஷயமா, அதாவது வோக்ஸ் பிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சென்ட்ரலைஸ்டு ஒரு டோக்கன் மாதிரி வந்து இருக்குது, ஓகே. ஸோ அதனால தான் வந்து இப்போ கிக் அவுட் ஆகிருக்கிற ரீசன், ரெண்டுலேயுமே வந்து அதே சேம் ரீசனை வந்து சொல்லி கிக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு எகேன்ஸ்டாக வந்து ஃபோர்ட்நைட்டும் வந்து லாஸ் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்பிள் அண்ட் கூகுள் மேலேயும், ஓகேங்களா? ஸோ இது ஃபைனலி எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தி எண்ட் அப்படின்னா இன்ஜின் அப்படிங்கிற அந்த காயின் மேலே தான், ஓகேங்களா? ஸோ இன்ஜின் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மேலே தான் வந்து எண்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் இன்ஜின் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க, ஜெமினாய், தீட்டா, ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து இன்ஜின் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இன்ஜின் அப்படிங்கிறது இங்கே அடுத்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. அண்டு நீங்கள் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோக்கன் வந்து பினான்ஸில் லிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அரவுண்டு 6 சென்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 25% அப், அதாவது 25% வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இந்த சாண்ட் பாக்ஸ் கேம் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்து ஃபோர்ட்நைட் கூட ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் இங்கே இந்த விக்கிபீடியாவில் சொல்லுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக இங்கே செக் பண்ண, ஸோ ஃபோர்ட்நைட் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட் பாக்ஸ் கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபோர்ட்நைட் க்ரியேட்டிவிட்டி கூட ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் ஈவன் மைண்ட் கிராஃப்ட் கூட இங்கே இந்த ரோட் மேப்ஸ் அப்படிங்கிறது செக் பண்ணிங்கனாலும் தெரியும். அண்ட் ஈவன் அவங்களோட ஹோம் பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் இருக்குது இல்லையா, ஸோ மைண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடான அந்த விஷயங்கள் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. வோக்ஸ் அசெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ மானிட்டைஸ் வோக்ஸல் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இன்டர்கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த காயினையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்டு முக்கியமாக வந்து இன்ஜின் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்ஜின் காயினையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது சின்ன இண்டஸ்ட்ரி கிடையாது, ரொம்ப பெரிய லெவலில் வந்து காசு புழங்குற இடம். கண்டிப்பாக வந்து கேமர்ஸ், அதாவது இப்போது ஆக்சுவலி நானே வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கும் கேமிங் அப்படிங்கிறது பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேமர்ஸ் வந்து உள்ளே வரும்போது, இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நீங்களே வந்து அந்த ப்ரைசிங் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஃபைனலி இந்த ஆடியோ கிளிப் அப்படிங்கிறது நான் இங்கே ப்ளே பண்ணேன் அப்படின்னா மேபி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ 19 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 19 மினிட்ஸும் தேவையில்லை, ஃபைனலாக இங்கே வந்து போனீங்கனாலே தெரியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்லெஸ் கிளைம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிவிட்டு, ஸோ ஃபைனலி தான் வந்து இந்த ஃபோர்ட்நைட்டோட விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும், ஓகே? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசீரக்ஸ் வந்து டிஃபை ப்ரோட்டோக்காலில் வந்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி, அதாவது வசீரக்ஸ்லேயே பண்ணாமல் வேற ஒரு விஷயமா, அதாவது புது ப்ராஜெக்டாக வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் மேட்டிக் நெட்ஒர்க் கூட, மேட்டிக் ஆல்ரெடி வந்து டிஃபை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஸோ மேபி வந்து மேட்டிக் வந்து கொஞ்சம் பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அட் த சேம் டைம் அது வசீரக்ஸும், ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டைமில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேபி இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் ஆஸ் அ ஃபீட்பேக்காக வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா?
ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.